ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய விஷயம் எல்லா விதமான பக்கவாத நோய்களுக்கும் அடிப்படை காரணம் ஒன்றுதானா? மூணு டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்கு. முதல்ல மூளைக்கு போற ரத்த குழாயில ஒரு அடைப்பு ஏற்பட்டா ஏற்பட்ட ஸ்ட்ரோக், அதுக்கு இஷ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது டைப்புங்கிறது மூளைக்கு மூளையிலிருந்து ரத்தத்தை எடுத்துட்டு வெளியில வர ரத்த குழாயில அடைப்பிடுறது, அது வீனஸ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது டைப்புங்கிறது இப்போ ரத்த குழாய் வெடிச்சு ரத்தம் மூளையில சிந்திச்சுன்னா அது மாதிரி வருது, அதுக்கு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். முதல் ரெண்டுக்கும் ட்ரீட்மெண்ட், அதாவது முதல் ஸ்ட்ரோக் பத்தி நம்ம பேசணும், ரத்த குழாய் அடைப்பு இருந்தால் அதை எப்படி சரி பண்ணணும் நம்ம பேசணும். அதே மாதிரி இரண்டாவது அந்த வீனஸ் ஸ்ட்ரோக்ஸுக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ண முடியும், மோஸ்ட் ஆஃப் த மருந்துலேயே நம்ம குணப்படுத்திக்கலாம். அந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குங்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் அடிப்படையிலே வேறு, அது அதாவது முதல் ரெண்டுலேயுமே ரத்தம் உறையுது. இந்த ரத்த குழாய் அடைப்பட்டு ஏற்படுற வர ஸ்ட்ரோக்குக்கு இம்மீடியட் காம்ப்ளிகேஷன்ஸுங்கிறது இருக்குது, பட் தென் லாங் டேர்மில் தான் அதோட டேமேஜஸ் நிறைய இருக்கும். பட் ரத்தம் சிந்தி வர ஸ்ட்ரோக்குன்னா இம்மீடியட்டாக உயிருக்காபத்து நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணோன்னா தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் நம்ம தடுக்க முடியும். பட் ஹெமரேஜுங்கிறது லாங் டேர்மில் அந்த இனிஷியல் பீரியடை தாண்டிட்டோன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸ்ட்ரோக் வந்த ஒரு ஆளுக்கு மேற்கொண்டு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், இது ஆராய்ச்சியாளர்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, அது கிளியர் கட் எவிடன்ஸ் இருக்கிற விஷயந்தான். ஸோ ஒன் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அதோட பிளட் தின்னிங் மெடிக்கேஷன், அதாவது நம்ம பேசுகிறது இஷ்கீமிக் ஸ்ட்ரோக், ரத்தம் தடைப்பட்டு வந்த ஸ்ட்ரோக்காக இருந்துச்சுன்னா மேற்கொண்டு ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு பிளட் தின்னிங் மெடிக்கேஷன்ஸ் லைஃப் லாங் எடுக்கணும், அது நம்பர் ஒன். நம்பர் டூங்கிறது ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரோக் வரணும்னா அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு நமக்கு கிளியராக தெரியும். இப்போ அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டோன்னா மேற்கொண்டு வர ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறது இருக்கிறதுலே முக்கியமானது பிளட் ப்ரெஷர் தான், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர். ஹை பிளட் ப்ரெஷர் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அது எபோவ் 30-35 இயர்ஸ் இருந்துச்சுனாலே நம்ம பிளட் ப்ரெஷர் கரெக்டாக பார்த்து கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸ்ட்ரோக் வந்த ஒரு ஆள்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும், ரெகுலராக செக்அப் பண்ணிக்கணும். இரண்டாவது ஸ்மோக்கிங். நம்ம ஸ்மோக்கிங்கிறது ரத்த குழாய் டேமேஜ் பண்ணும், ரத்த குழாயில் ஒரு கவரிங் இருக்கும் எண்டோத்தீலியம்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறதுனால தான் ரத்த குழாயில் ரத்தம் உறையாமல் இருக்குது. அதில் டேமேஜஸ் ஏற்படும் போது ரத்தம் உறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்மோக் பண்ணும்போது அந்த ரத்த குழாயில் இருக்க எண்டோத்தீலியம் லேயரை டேமேஜ் பண்ணும், அதனால் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஸ்மோக்கிங் இம்மீடியட்டாக செசைட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது கார்டியக் ப்ராப்ளம்ஸ். கார்டியக் ஹார்ட் கரெக்டாக பம்ப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை கரெக்டாக துடிக்காமல் இருந்தாலும், அதிகமாக துடித்தாலும் கம்மியாக துடித்தாலும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எபோவ் 30-35 இருக்கிறவரால் கார்டியாக் செக்அப் ரெகுலராக பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஸ்ட்ரோக் வந்த ஒரு ஆள்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளோஸாக கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ கார்டியாக் ப்ராப்ளம்ஸ்னாலே ஸ்ட்ரோக் வரும், அதை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணோன்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகளை கம்மி பண்ணிக்கணும். அடுத்தது பிளட் சுகர். பிளட் சுகர் அதாவது டயபெட்டிஸ் இருக்கிற ஒரு ஆளுக்கு நார்மலாக ஸ்ட்ரோக் வந்த ஒரு ஆளுக்கு வாய்ப்பு அதிகம்னா, சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு ஆளுக்கு இன்னும் ஸ்ட்ரோக்கள் அதிகம். ஸோ அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இன்னொன்று, சுகர் இருக்கிற ஆளுக்கு ஸ்ட்ரோக் வரும்போது அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட் இன்னும் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் நம்ம சுகரை ரொம்ப ரொம்ப டைட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்புறம் கொலஸ்ட்ரால், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சாப்பாடு நம்மளுடைய சாப்பாடு ரீதியே மாறிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கட்டுக்குள் வச்சு வைத்திருக்கணும்.